Cook with Komali la. Ayingarama Samil la rangi rikinga. First of all, Samil thari maungi ka. Yenna koral romba nalla irukku solti direct van on paru. Cancel pantaru. Paravaila vekkapadaadinga. It's okay. Unga crushing enga irukangala? Unga romba vekkapadringa yara irukangala inda crowd la? எப்பமே பயங்கர மாசா வில்லனா தான் பண்ணுவீங்க எல்லா படத்துலயும். பாருங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலா யாரோ கத்துறாங்க. யார் பாது? சோ இந்த படத்துல எப்படி சார் பண்ணி என்ன மாதிரி கரெக்டர் உங்களுக்கு? ரொம்ப நல்ல கரெக்டர். அனைவருக்கும் பெரிய வணக்கம் முதல்ல. பெரிய வாழ்த்துக்கள். புடிச்சராய்க்கு பெரிய வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா மேம்க்கு வாழ்த்துக்கள். எங்க டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கேமராமேன் ஐயாக்கு பெரிய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். சார் உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். வேலைக்காரன் மூலமா தான் வந்து தம்பி தெரிஞ்சாங்க. எனக்கு அங்க தான் பழக்கம். சார் அந்த படத்தில் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அதில் எனக்கு சார சமயம் தெரிஞ்சேன். தம்பி வந்து எனக்கு உடன்பிறவா சகோதரன். அது எங்கேயும் சொல்வேன், எப்பவும் சொல்வேன். தம்பி என்ன படம் பண்ணாலும் அது நான் இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு மாதிரி வந்துட்டு போவேன் வாடான்னு. அங்கே எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தம்பிக்கிட்ட வந்து பெரிய பிடிச்சதுன்னா வேலையில் அவ்வளோ சீரியஸாக இருப்பாங்க. நீங்கள் என்ன வேணா சொல்லுங்க, அதை விடவே மாட்டான் தம்பி. இதை பண்ணினா பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக வேலை வாங்குவாங்க. சிரிச்ச படத்தில் வாங்குவாங்க. எங்கேயும் கோவப்பட்டு பார்த்தே கிடையாது. நாங்களாம் 2 மணிக்கு முடிச்சு 3 மணிக்கு போவோம். மறுநாள் 12 மணிக்கு வரணும் அப்படின்னாலும் சார் தம்பி 7 மணிக்கு அங்கே இருப்பான். எப்படா தம்பி தூங்கணும் அப்படின்னு. ஆனால் தூங்கிக்கலாம் அப்படி நிறைய நாட்கள் பார்த்துருக்கேன். அது விஷுவலா பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய பேர் உருட்டி இருக்கு. அந்த உருட்டுக்கெல்லாம் காரணம் தம்பி தான். நல்ல படம், உண்மையிலே சிறந்த படம். எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். சிரிச்சுட்டே இருக்கலாம் அப்படி ஒரு நல்ல படம். தம்பியோட லாக்அப்ல வந்து நான் ஒரு போலீஸா பண்ணியிருப்பேன், காப்பா பண்ணியிருப்பேன். ரொம்ப மோசமான பொலிசா பண்ணியிருப்பேன். இதுல ஒரு மோசமான மாமாவா பண்ணியிருப்பேன். அப்படி தப்பா பிடிச்சிப்ப தெரியும். நல்ல வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கணும். அதான் சொன்னேன், காது ரொம்ப மோசமானது. எதை கேட்கணும் அதெல்லாம் கேட்கும். மாமானு மாமான தப்பா வச்சுப்பாரு. மாமா என்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அழகான வடிவம் கொடுத்து தம்பி தான். நல்ல இயக்குனர் தம்பி. நிறைய படம் பண்ணுவான். சிறந்த இயக்குனர் லிஸ்ட்ல கண்டிப்பா தம்பி இருப்பான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியா சூப்பருங்க, சூப்பர். சோ நீங்க ஒரு அற்புதமான ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். பிக் ஸ்கிரீன்ல கலக்கிட்டு இருக்கீங்க, இப்ப ஸ்மால் ஸ்கிரீன்லயும் கலக்கிட்டு இருக்கீங்க. குக் வித் கோமாளில பயங்கரமா சமையல் இறங்கிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமையல் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, இப்பதான் கத்துக்கிறேன். அதான் உண்மை. எனக்கு மைம் கோபியா நிறைய பேருக்கு தெரியாது. கோபியா தெரியும், என் கூட படிச்ச நண்பர்களுக்கு தெரியும். மைம் கோபின்னு மைம்ல நிறைய பேர் தெரியாது. வாட் இஸ் மீன் பை மைம் சொல்லுவாங்க. சோ ஒரு பேசாம ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும்ன்றதுக்காகவே இந்த இடம் ரொம்ப அழகான இடமா கிடைச்சது. பெர்ஃபார்ம் பண்றதுக்கான இடமா இருந்துச்சு. அதனால நிறைய பேர் கிடைச்சது. எல்லா மக்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஹலோ ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, சோ லக்ஷ்மி பிரியா அப்படின்னாலே பயங்கர அவங்களோட கேரக்டர்ஸ் படத்துல வந்து பயங்கர யூனிக்கா வித்தியாசமா இருக்கும். அதுல வந்து பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். சோ இந்த படத்துல எப்படி சொல்லுங்க? இதுலயும் அதே மாதிரி யூனிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் தான். என்ன என் குரல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டர் வேணான்ட்டாரு. அது கேன்சல் பண்ணிட்டாரு இந்த படத்துல. சோ அதான் இந்த இந்த கேரக்டருக்கான யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா இதுல வந்து டப்பிங் பண்ணல. சோ யா, இந்த இந்த படத்துக்கு நான் இப்பதான் முத முறையா பேசுறேன். அதனால ஜாலியா இருக்கு. சோ நீங்க சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்றேன், எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு, அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஜாலியான படம். எனக்கு எல்லா விதத்துலயுமே இது நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒரு ஒரு காமெடி. அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதாவது இந்த ஒரு படத்துல என்னன்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து நாங்க நடிச்சு முடிப்போம் இல்லையா, அப்ப மானிட்டர் செக் பண்ணுவார்ல டைரக்டர். எங்க டைரக்டர் மட்டும் அப்படியே அந்த மானிட்டர் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கூப்பிட்டு கேட்பேன், என்ன இங்கேயே என்ஜாய் பண்றீங்களா படத்தை? சோ அந்த மாதிரி ஒரு நல்ல செட்டா இருந்தது. அண்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆன்சாம்பிள் காஸ்ட். யாரா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து we had a good time making the film. You know, so that energy is positive energy. And Gopi sir already solitaire, but I mentioned that positive energy and enjoy the entire director's team. We had a great time on set. So என்னோட ஒரு feel என்னன்னா நாங்க வந்து அவளை enjoy பண்ணி ஒரு படம் பண்ணி இருக்கோம்னா அது கண்டிப்பா audience enjoy பண்ற மாதிரி தான் இருக்கும். See, it's not like a favor. Please வந்து எங்க படம் பாருங்க அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க வந்து நீங்க enjoy பண்ணணும்ங்கிறதுக்காக தான் ஒரு படம் பண்ணி இருக்கோம். So it's a give and take. நாங்க எங்க வேலைய பண்ணிட்டோம், உங்க வேலை வந்து படம் பாத்துருங்க, enjoy பண்ணுங்க. அவ்வளவுதான். Super. கேக்கவே like பாக்கும்போதே தெரியுது ஒரு ஃபன்னான ஒரு டீம். சோ நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் இல்லையா? You want to share something about that? இல்ல இல்ல நீங்க படமே பாருங்க. படமே பாருங்க அப்புறம் தெரியும். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் பேசினார் இல்ல எங்க டிஓபி. அதாவது நிறைய என் பிரச்சனையே வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அதுல முதல்ல ஆரம்பிக்கிறது நானா தான் இருக்கும். ஏன்னா தீபாக்கா ஒண்ணுமே இல்ல அப்பதான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். நான் தான் தீபாக்கா காலி, தீபாக்கா காலினா அவங்க ஐஸ்வர்யா காலி, என்னோட மேக்ஸிமம் காம்பினேஷன் நாங்க 3 பேர் தான். மாறி மாறி சிரிப்போம். அப்புறம் நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், அப்புறம் அவங்க சிரிப்பாங்க, அப்புறம் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, தீபாக்கா சிரிப்பாங்க. இதுவே ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வேற வழியே இல்லாம சிரிச்சிருவாரு. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்கிற மாதிரி அவர் ஆயிடுவாரு. சோ அந்த மாதிரிதான் செட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் விட நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் இந்த படம் பாக்குறதுக்கு ஆக்சுவலி. You know, so I'm very, very excited. Super. Dance alla adirikeenga. Dance alla adirikeenga. Or different path pannunga ellarum dance alla adirikeenga. Or different ana Lakshmiya paakaporam illaya. Very nice. Okay, so Tendral, welcome to Gollywood. Ninga debut liya andha padathile solunga. Yeah, this is my first theater launch. Yeah. How was the experience? எனக்கு சார் கூட ஒர்க் பண்றது ஷூட் பண்ண மாதிரி இல்ல, ஜாலியா ஏதோ போயிட்டு நிஜமா அப்படிதான் இல்லையா? இல்ல திட்டவும் சொல்லல நடிக்கவும் சொல்லல, ஏதோ ஜாலியா பண்ணிட்டு வந்தோம். எனக்கு அப்படிதான் இருக்குது. I should thank my director for giving me the huge opportunity, and I should thank Bhaskar sir for putting my profile to the production team. Thank you production for accepting me. All the ADs over here, entire cast and crew for accepting me. எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட அண்ணா மைண்ட் கோபி சார் ஏதா கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. I'm very comfortable with the set. ஒரு புதுசா நடிக்க வந்திருக்கோன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைக்கல. பெரிய தேங்க்ஸ் வந்து நான் டைரக்டர் சாருக்கு தான் சொல்லுவேன். லைக் மை தலைவர் அப்படிதான் நாங்க பேசிப்போம். Thank you for putting me here. Thank you for recognizing me. So எல்லாரும் படம் பாருங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. It is like next doorல நடக்கிற ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நம்ம லைஃப்ல எல்லாரும் கிராஸ் ஆன ஸ்டோரி தான். அது நல்ல ஒரு காமிக்கா இருக்கும். Thank you so much. Hi. இது அவரோட வேலையா இருக்கும். என்னங்க? இல்லங்க நீங்க படத்துல வர்க் பண்ணிருக்கீங்களா? நீங்க தான ஆர்ட் டைரக்டர், கூப்ட ஆகணும் இல்லையா? Actually அம்பீர் ரவீன் அதுக்கு முன்னாடி வந்து கோப்ரா வர்க் பண்ணிருக்கேன் ஆர்ட் டைரக்டரா. சூப்பர். இந்த படம் நல்லா இருக்கும். படத்துல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். உங்க வார்த்தை பத்தி சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். என்னங்க இவ்ளோ வைக்கப்படுறீங்க? இல்ல ஏதோ சிரிச்சிட்டே இருக்காரு எப்படிதான் நான் எப்பவுமே. சரி அப்புறம் ஃபன் பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்ணுவா டைரக்டர் சார் அவர் ரெடியா இருக்காரு. என்ன பண்ணனும் கேக்குறாரு சொல்லுங்க. இப்ப என்ன பண்ண வைக்கலாம்? அவரை ஆட வைக்கணுமா? எனக்கு ஆப்ஷன் பேசுவீங்களா? சொல்லுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படிን கேக்குறாரு. என்ன பண்ண வைக்கலாம்? நல்ல டான்ஸ் ஆட வைங்க. ஓகே ஒரு மியூசிக் கொடுங்க. ஆமா டான்ஸ் ஆட வைக்கிறோம். நம்ம பரவாயில்ல வெக்கப்படாதீங்க. ஓகே உங்க கிரஷிங் எங்க இருக்காங்களா? உங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க. யாரா இருக்காங்களா இந்த கிரவுட்ல? யாரா மியூசிக் கொடுங்க. அவர் ஆடுறதுக்கு ரெடியா இருக்காரு. சாரி சொல்லுங்க. சூப்பரா ஆடுவீங்கன்றாங்க. நீங்க வரும்போது சிரிச்சுட்டே வரீங்க. இவ்வளவு வெக்கம் இருக்கு. யாரும் இருக்காங்க இந்த கும்பல்ல. அந்த பொண்ணு ஏதோ சொல்லுது. என்னமா போட்டோ ஃப்ரேமா? एक्चुअली ஆர்ட் டிபார்ட்மென்ட் அவங்களுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்தேன். எல்லாருக்குமா? அவங்களுக்கு ப்ரோ எனக்கே பண்ணல, அவங்க பண்ணிருக்கீங்க. புரியலையா எனக்கு? கேளுமா, நல்லா கேளுமா. एक्चुअली கடையில அவங்க வீட்டுக்கு தேவையான போட்டோ ஃப்ரேம்ஸ் நீங்க பர்சனலா கொடுத்தீங்கன்னு தெரியாது. என்னங்க இப்போ நான் ஒண்ணு பண்ண முடியாது. அவ்வளவுதானா? சரி, நீங்க வந்து யாருக்கு gift கொடுத்தீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. பேரோட சொல்லிடுங்க. யாருக்கு கொடுத்தீங்க அந்த போட்டோ ஃப்ரேமை? யாருக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல யாருக்கு கொடுக்கல. அது ஆர்ட் டிபார்ட்மென்ட் ஆபீஸ்க்கு போயிடுச்சு. ஆபீஸ்க்கு போயிடுச்சா? உங்களுக்கு வரலையா? அடடா, சரி ஓகே, தப்பிச்சிட்டீங்க. லக்ஷ்மி பிரியாக்கு gift ஏதாவது கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஐஷுக்கு கொடுக்கல. தென்றலுக்கு gift கொடுத்த ஆர்ட் டைரக்டர் ரவிபாண்டியன் அவர்கள். இதுதான் டைட்டில். ஓகே, தம்பி தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தடவை பார்க்க போறோம்.